How is the movie Brucelee? In the video, la paathu therinjikalam. Brucelee, one of the world's finest actors. Hong Kong la porandhaar is a Chinese. Avaroda background avaroda origin paathinga Chinese. So avaru undu chinna vayasula irundhe romba kashtapatta oru kudumbathila valandhaaru. Kung Fu abindra kalaiya vandu chinna vayasule. So Brucelee enna pannaar appadina nama China laye vandu chinna chinna roles la pannitu irundhaaru. Aanal vandu Hollywood padangala sollu pa Brucelee padathula adha varappa wait pannu. So China la vandu kashtapattu irundhaaru. So eppadiyadhu oru Hollywood padathula nadichadha ulagam fulla namak theriyum varum solittu Brucelee nadicha pramandamana padangal adhavadhu indha padangal la வந்து காலத்தால் அழிக்க முடியாத ஜெம்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்டர் தி டிராகன், ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி, ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் எல்லாம் வந்து கண்ணாடி அப்படியே இருக்கும். தமிழ் சினிமா என்னையா பிரகாஷ் நடிச்ச படமே இரிய வரையா அந்த ஃபிஸ்ட் ஆஃப் த ஃபியூரியா ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் நினைக்கிறேன். அப்படியே கண்ணாடிலாம் இருக்கும், அப்படியே சுத்தி புரூஸ்லியா தெரியாப்ல, அப்புறம் அப்படியே அப்படியே அடிச்சு கண்ணாடி உடஞ்சோட இந்த படத்து இந்த சீன்லாம் தமிழ் சினிமாவில் ஒரு 10 வாட்டி காப்பி அடிச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு இந்த கங்ஃபு கராத்தே இந்த விஷயம்லாம் வந்து இந்த 70s 80s பிறந்தவங்களுக்கு வந்து இந்த புரூஸ்லீ மேலே அவ்வளோ ஒரு கிரேஸ். பார்த்தீங்கன்னா பாவம் 38 வயசுலேயே வந்து புரூஸ்லீ வந்து இறந்துட்டாப்புல, அவங்க ஏதோ விஷம் குடிச்சு செத்துட்டாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்து என்னையா ஜிவி பிரகாஷ் பாவம் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு படம் புரூஸ்லீன்னு இரியா இந்த மாதிரிதான் வரேன். ஸோ இது வந்து அந்த புரூஸ்லீ எல்லாரும் வந்து உலகமே கொண்டாடுற ஒரு பெரிய மனுஷன் பேர், ஒரு கராத்தே கம்பு அப்படின்ற ஒரு பெரிய மனுஷன், ஒரு லெஜெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லெஜெண்டோட பேரில் ஒரு படம் எடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் லுக்லாம் அருமையாக விட்டாங்க. இந்த படத்துலேயே எனக்கு தெரிஞ்சு நல்லா வேலை பார்த்தவர் அந்த டிசைனர் மட்டும்தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லுக்கு மெனக்கெட்ட அளவுக்கு இவங்க கதைக்கு மெனக்கெட்டு இருந்தாங்கன்னா சந்தோஷமாக இருந்திருக்கும். எப்பா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வடிவேலு காமெடி, விவேக் காமெடி, கவுண்டர் பண்ணி செதில் காமெடி, அது யாருப்பா டார்க் காமெடி? எப்பா எங்கப்பா இருக்க டார்க் காமெடி? எப்பா டார்க் எங்கப்பா இருக்க? எல்லாரும் டார்க் காமெடி டார்க் காமெடி வருஷத்துக்கு ரெண்டு படம் வச்சுடுறாங்க, ஆனால் சிரிப்பு தான் வரமாட்டேங்குது. அச்சுச்சுயோ ட்ரெய்லரில் ட்ரெய்லர் பார்த்தப்பயே ஒரு மைல்டு டவுட் வந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சரி, நேத்தே நம்ம தம்பி ஃபுல்லி ஃபிலிமி அபிஷேக் ராஜா நம்ம தமிழ் டாகிஸ் ப்ளூ சட்டை மாறன்னு ப்ளூ இல்லை இது இன்னைக்கு வேற வழி இல்லாமல் போட்டது ப்ளூ டாகிஸ் மாறன் பிரசாந்த் அப்புறம் நம்ம செல்ஃபி ரிவ்யூ இவங்க எல்லாரும் சொன்ன பிறகு கூட ரிஸ்க் எடுத்தால் ரஸ்க் சாப்பிட முடியாதுல்ல, அந்ததுனால நம்மளும் நைட்டு போய் படத்தை பார்த்தோம். என்ன பார்த்து விட்டுறாங்க, என்ன பார்த்து விட்டுறாங்க தேட்டரில்? எப்பா ஏன் உங்களுக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்ன இந்த படத்தை ஏன் பார்க்க வைக்கணும்னு வச்சேன். இப்போ உங்கள் லவ்வரோட உங்களுக்கு பிரேக்கப் ஆகிற சுச்சுவேஷனில் இருக்குதுன்னு வச்சுங்க, அதை சரி கட்டுறதுக்கு நீ வா, ஒரு அருமையான படம் இருக்கு, வா புரூஸ்லீ படத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு பண்ணிச்சுக்க. படம் இன்ட்ரோவில் போய் பிரேக்கப்பு, சந்தோஷமாக பிரிஞ்சு வந்துடலாம். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக கடன் கொடுக்காமல் ஒருத்தர் இருக்கிறான், கடன் கொடுத்து வச்சு நீங்கள் தப்பிக்கணும்னு வச்சுக்கோங்க, மச்சான் நீ வாடா புரூஸ்லீ நான் டிக்கெட்டை போய் கூட்டு போகிறான்டா அப்படின்னு போட்டு பண்ணிச்சுக்க. இன்ட்ரோவில் போய் அப்பா சாமி நீ வேணாம், ஒரு கடன் வேணும், ஒன்று சங்காத்தவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எஸ்கேப் ஆகிட்டு போயிடுவான். இது மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் இந்த புரூஸ்லீ படத்தை நீங்கள் போய் பார்க்கலாம். ஏன் எடுத்தோம், எதுக்கு எடுத்தோம், யார் பாப்பா பார்ப்பாங்களா அப்படின்ற விஷயம்லாம் தெரியாமே ஒரு படத்தை எடுத்து முடிச்சுக்கிறாங்க. ஆனாலும் இந்த புரூஸ்லீ இருக்கார் பார்த்தீங்களா, புரூஸ்லீ நான் என்ன விமர்சனமே சொல்லிட்டேனா இல்லையான்னு எனக்கே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. ஸோ புரூஸ்லீ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபென்டாஸ்டிக், அவர் வந்து கங்ஃபு கலை தான் வந்து அதுக்கு அவர் லெஜெண்டை தொட்டு தான் ஜாக்கி ஜான் நம்ம ஜெட்லிலாம் அவருக்கு பின்னாடி தான் வர்றாங்க. ஸோ ஜிவி பிரகாஷுக்கு வேறு இன்னும் 7-8 படம் வேறு இருக்குதுன்றாங்க. இன்னும் இந்த தமிழ் சமூகம் எதெல்லாம் பார்க்கணும்னு தெரியலையே, இன்னும் என்னெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சுருக்கோ தெரியல. ரைட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கை போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போங்களேன். புரூஸ்லீ படத்தெல்லாம் பார்க்குறீங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்களேன். இன்னும் நேரம் ஓடுதாருன்னு தெரில, நேத்தெல்லாம் ஓடிச்சுப்பா அவ்வளோதான் எனக்கு தெரியும். என் கடங்காரன் கூட்டிகிட்டு போனான்.